வெல்கம் டு தி ஃபியூச்சர் குளோபல் எஜுகேஷனல் கன்சல்டன்சி. நான் டுவெல்த்து முடிச்சுட்டு இந்தியன் மெடிக்கல் கோர்சஸ் தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் உங்கள் எய்ம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த இந்தியன் மெடிசன்ஸில் என்னென்ன கோர்ஸ்னு பார்த்தோன்னா BSMS பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசன் அண்ட் சர்ஜரி, செகண்ட் பார்த்தோன்னா BAMS பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி, தேர்டு பார்த்தோன்னா BHMS பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதி மெடிசன் அண்ட் சர்ஜரி, ஃபோர்த்து பார்த்தோன்னா BUMS அதாவது பேச்சுலர் ஆஃப் யுனானி மெடிசன் அண்ட் சர்ஜரி, ஃபிஃப்த்து பார்த்தோன்னா BNYS பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ். இந்த கோர்சஸ் படிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பேஸாக தேவை, அதாவது சப்ஜெக்ட் எந்தெந்த நீங்கள் படிச்சிருக்கணும்னா சேம் MBBS மாதிரி தான், MBBSக்கு என்ன குவாலிஃபையோ அதே மாதிரி தான். டுவெல்த்தில் நீங்கள் பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும், அப்படி இல்லைனா பயாலஜி ஜுவாலஜி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கணும். இந்த கோர்ஸோட வந்து டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 5.5 வருஷம். இதுக்கு நீங்கள் எப்படி எக்ஸாம் எழுதி போகணுன்னா ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுதி நீங்கள் வந்து பெரிய பெரிய காலேஜஸில் கூட உங்கள் மார்க் அடிப்படையில் வச்சு காலேஜ் சீட் கூட வாங்கிக்கலாம். அதாவது நீங்கள் இந்தியா லெவலில் இந்த மாதிரி கோர்ஸ் படிக்கணும்னா இந்திய மருத்துவ இயக்கத்தால் அதாவது டைரக்டரேட் ஆஃப் இந்தியன் மெடிசன் ஹோமியோபதி தான் இந்த எக்ஸாம் நடத்துவாங்க. இதை வந்து உங்கள் மார்க்கை பொறுத்து உங்களுக்கு காலேஜ் கிடைக்கும். இந்த கோர்ஸை நீங்கள் படித்தா அதாவது நீங்கள் வந்து அரசுலையோ இல்லை தனியார் மருத்துவமனையிலையோ இல்லை நீங்கள் தனியாக கூட கிளீனி வைக்கலாம். என்னென்னு பார்த்தா சித்தா, ஆயுர்வேதிக், ஹோமியோபதி, யுனானி அண்ட் யோகா அண்ட் நேச்சுரோபதி இந்த மாதிரியான மருத்துவத்துறையில் வந்து நீங்கள் பணியாற்றலாம். அது நீங்கள் கவர்மெண்ட்லையோ இல்லை ப்ரைவேட்லையோ இல்லை நீங்கள் தனியாக ஒரு கிளினிக் வச்சு கூட நீங்களே பார்த்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் போட போகிறோம் எஜுகேஷன்ஸை பற்றி. ஸோ அது உங்களுக்கு எல்லாமே ரீச் ஆகணும்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் மறக்காமல் எங்களோட ஃப்ரீ கன்சல்டிங் சர்வீஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் லைட்டாக ஒரு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் எங்களோட கவுன்சிலிங் எக்ஸிக்யூட்டிவ் கால் பண்ணுங்கள். கீழே டிஸ்பிளேயில் நம்பர் தரோம், டிஸ்கிரிப்ஷன்லையும் டீட்டெயில்ஸ் தரோம், மறக்காமல் கால் பண்ணுங்கள்.